அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றது மேஜர் மதன் குமார் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஜெயஹிந்த் சார். சார், இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் போர், இதை பத்தி நம்ம கடைசியா பேசி கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட ஆயிடுது. இந்த ஒன் மந்த்ல இன்னும் அந்த போர் நடந்துட்டே இருக்கு. இந்த ஒரு மாசமா என்ன சார் நடந்துட்டு இருக்கு? அதாவது இந்த போர் ஆரம்பித்து ஒரு ஒரு வலிமையான நாடு ஒரு பக்கம், ஒரு பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சிறிய அளவு இராணுவத்தை கொண்டு, 2 லட்சம் படைகள் அளவுக்கு இராணுவத்தை கொண்டு ஒரு நாடு, இதுல வந்து மூன்றாவது நாடு தலையீடு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 7 to 10 நாள் அப்படின்றது தான் ஒரு போர்க்காலமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கணிச்சோம். நானாக தான் கணிச்சேன், பட் எல்லாமே தப்பா போயிருக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது 3-4 விஷயம் முக்கியமா புலப்படுது. அதாவது இது உக்ரைன் ரஷ்யா போராக இது இன்று இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. போலாண்டில் ஆரம்பித்து பல நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு வந்து ஆயுத உதவிகளை வழங்குறது நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பீரங்கிகளை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த மேன் சொல்லக்கூடிய 2 பேர் இயக்கக்கூடிய மிசைல்கள், ஹெலிகாப்டரை சுத்து வீழ்த்தக்கூடிய மிசைல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகபட்சமாக ஜாவலின் போன்ற ஆயுதங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தானியங்கி துப்பாக்கிகள் நிறையா கொடுத்துருக்காங்க, ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாம் கூட நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ பல நாடுகள் சப்ளை பண்ணும்போது அந்த வலிமையை வந்து வலிமை குன்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன நாடு தன்னோட படை தன்னோட யுத்தத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பூஸ்டாக வருது. ஸோ அது ஒன்று நம்ம கிளியராக பார்க்கணும். ரெண்டாவது, ரஷ்யா செய்த தவறுகள், டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த முதல் 7 நாட்களுக்குள்ள அவங்க அவங்களோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் ரொம்ப வேகமாக முன்னேறி போயிட்டாங்க. ஸோ ரொம்ப வேகமாக அந்த டேங்கி படைகள்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 20-30 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க கவர் பண்ணுவாங்க. அந்த டேங்கிகள் தனியாக இயங்க முடியாது, அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் டீம் வேணும், அதற்கு இப்போ டீசல் தேவைப்படுது, அதை பராமரிப்பு பண்ணி தேவைப்படுது, அதை வந்து காப்பாற்றுறதுக்கான அடுத்த சில ஆயுதங்கள் வீரர்கள் எல்லாமே வரணும். ஸோ இவங்களோட ரியர் அப்படின்னு சப்போர்ட் சிஸ்டம்ஸ், லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது வந்து பின்தங்கிடுச்சு. இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய படைகள் வந்து வெகு வேகமாக உள்ளே வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து தடுக்கிறதுக்கு அந்த டைமில் உக்ரைன் முனைப்பு காட்டலை. ஸோ அதனால் அவங்க பெருவேகமாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ 2வது 3வது வாரங்களில் ரஷ்ய டேங்கிகள் கணிசமான அளவு அழிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவங்களோட பீரங்கிகள் வந்து டேங்கிகளும் வந்து ரொம்ப கணிசமான அளவு அழிக்கப்பட்டதை பார்த்தோம். ஏன்னா அது அழிக்கப்பட்டதுன்றத விட ஒரு சிட்டிங் டக்கா, ஒரு எதுவுமே அதை மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது, ஏன்னா அதுக்குள்ளான சப்போர்ட் சிஸ்டம் வந்து முன்னாடி வரலை. அப்போ 3வது வாரம் இது நடக்கும்போது 4வது வாரம் வந்து ரஷ்யா தங்களோட தாக்குதல் யுக்தியை வந்து மாற்றி அமைக்கிறாங்க, ஸ்லோ பண்ணுறாங்க. இவ்வளோ அவசரமாக பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஸ்லோ பண்ணுறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, டான்பாஸ் இந்த ஏரியாவிலேருந்து கிழக்கு பகுதியிலேருந்து ஒரு த்ரஸ்ட்டு, அதாவது ஒரு தாக்குதல் முனை, மேற்கு பகுதியில் பெலாரஸ் நாட்டிலிருந்து ஒரு தாக்குதல் த்ரஸ்ட்டு, அது வந்து டுவர்ட்ஸ் கீவ் போன்ற நகரங்களில், கார்கிவ் கீவ் போன்ற நகரங்களை நோக்கி அது மூவ் ஆனதை பார்த்தோம். 3வது, அதோட உக்ரைனோட அடிவைத்து பகுதியான தெற்கு பகுதியில் கிரீமியா என்ற இடம் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவோட பிராந்தியத்திலிருந்து தெற்கு முனைப்பாக தெற்கு மற்றும் தென்மேற்கு நகரங்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தாங்க. மறிய போல் இதெல்லாமே அதில் வந்துச்சு. இப்போ இந்த மும்முனை தாக்குதல்களில் டான்பாஸ் அந்த ஏரியாக்கள்ல அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு டாக்டிக்கல் சக்சஸ்னே சொல்லலாம், அதை வந்து ரஷ்யாவில் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி விஷயங்கள் இவங்களோட கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியிலையும் பண்ண முடிஞ்சது. ஆனால் மேற்கு பகுதியில் அவங்க கார்கிவ் நகரத்தை ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, ஒரு 4 நாள் நியூஸ்ல இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கீவ் நகரத்தை நோக்கி போகும்போது கீவ் நகரத்தை அவங்களால முழுமையாக மீட்டெடுக்க முடியல. இப்போ அந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் உங்களோட ரஷ்யாவோட பறந்து விரிந்த நாடு அதோட 1 பகுதியிலிருந்து படைகளை இங்கே மூவ் பண்ணி, நீங்கள் படைகளை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி அடிஷ்னலாக படைகளை அனுப்பி தான் நீங்கள் அந்த யுத்தத்தை செய்ய முடியுமே ஒழிய இருக்கிற படைகளை வச்சுட்டு செய்ய முடியாது. அப்போ அவங்க கீவ் நகரத்தை பிடிக்கணுன்ற அந்த ஒரு இதை விட்டுட்டு, நானே சொல்லியிருந்தேன், அவங்க கீவ் நகரத்தை முற்றுகையிட்டு நெருக்குவாங்க, அந்த சரண்டர் ஆகணும் அப்படின்றத நோக்கி போவாங்க, பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் அங்கே நடந்துச்சு. இவங்க வெளியில் நின்னாங்க, அந்த நகரத்தை சூழ்ந்தாங்க, சூழ்ந்த பிறகும் அந்த இம்பாக்ட் பெரிய லெவல்ன்றதுனால அந்த இடத்துலேருந்து அவங்க டாக்டிக்கல் விட்ராகல்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலருந்து அவங்க பின்வாங்குறாங்க. ஏன்னா அந்த அப்ஜெக்டிவ் ரீச் பண்ண முடியாததுனால அதன் பிறகு அங்கே வந்து தங்களோட படைகள் வந்து உயிரிழப்பை சந்திக்கிறது வந்து ஒரு நாடு விரும்பாது, ஒரு சரியான இராணுவ யுக்தியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால திரும்ப வராங்க.
திரும்ப வந்துட்டு இப்ப ஒரு ஐந்தாவது ஆறாவது இப்போ ஒரு சமீபம் ஒரு 3 வார காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு குறிப்பா மரியப்போல் போன்ற நகரங்கள் மேல கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. மரியப்போல் கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட போயிருச்சு. ஸோ இப்ப அவங்களோட யுக்தியை மாத்தி அமைச்சு கியூ அந்த இடங்கள் அதாவது மேற்கு பகுதியில் உக்ரேனியன் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பக்கள் அந்த இடத்த ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாம தங்களோட ரொம்ப எல்லையில அருகில் இருக்கக்கூடிய டான்பாஸ்க் மற்றும் கீழே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுக நகரங்கள் மரியப்போல் போன்ற நகரங்கள்ல பிடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விலை வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு அவங்க கை மேலோங்கி இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல பிடிச்சிட்டாங்கன்னா உக்ரைனை வந்து ஒரு நிலம் சூழ்ந்த நாடா அவங்களால மாற்ற முடியும். ரெண்டாவது தங்கள் நாட்டு மக்களுக்கும் இந்த போரை நாங்கள் வென்றுட்டோம் அப்படின்னு போய் அறிவிக்க முடியும் ரஷ்யாவால். இந்த இரு காரணத்துக்காக தான் அவங்க ரொம்ப வேகமா போகாம ஒரு கேலிபிரேட்டடா இது பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு 2 வார காலங்கள்ல ஒன்று வந்து கான்டாக்ட் வார்ஃபேர், வீரர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி பீரங்கிகள் எடுத்துட்டு போய் சண்டை போடுறது, காலல் படை கொண்டு போய் நீங்கள் சண்டை போடுறது. இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் வார்ஃபேர், ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் விமானங்கள் போர் விமானங்களை யூஸ் பண்ணி நீங்கள் எதிரிகளை தாக்குறது. இப்போ அவங்க வந்து கான்டாக்ட் வார்ஃபேர்லேருந்து மூவ் பண்ணி இப்போ அதிகபட்சமாக வந்து அவங்க நான் கான்டாக்ட் வார்ஃபேர் தொடர்பற்ற யுத்தம்ன்ற முறையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம ஏவுகணை தாக்குதல்கள் இந்த மாதிரி விஷயங்களை இப்போ சமீப காலமாக பார்க்க முடியுது. சார், நீங்கள் இந்த மரியப்போல் நகரத்தை பற்றி சொன்னீங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்து நாங்கள் இதை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த நகரம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஏன் முக்கியமாக இருக்குது? இந்த நகரத்திற்கு குறிப்பாக ஒரு நிறைய முக்கியத்துவம் ரஷ்யன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார்? அது சவுத்தில் இருக்கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு ஏன் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியத்துவம்? ஏன்னா இருக்கிறதே அதிகமான பெரிய நகரம் மாதிரி மரியப்போல் நகரம் எப்படி நம்ம வரலாறு பார்த்தோம்னா உக்ரைன் ரஷ்யா அந்த பார்டர்ல இரும்பு உற்பத்தி செய்யற ஆலைகள் வந்து அதிகம், அங்க இருக்க ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் வந்து அதிகமும். ஸோ அந்த ஸ்டீல் பிளான்ட்ல அந்த ஆலைகள்லயும் மற்றும் அந்த கனிமத்தை எடுக்கக்கூடிய மைனிங் அந்த அந்த இடங்கள்ல ஒர்க் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் மரியப்போல். அது வந்து கடல் தொடர்பு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலுமே அங்கே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்றது நிஜம் இயற்கையாகவே இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பூர் எடுங்க, இந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ன்ற ஓரளவுக்கு அங்கே இருக்கும், ஒரு ஹோல்டு இருக்கும் அங்கே. ஸோ அது பொலிட்டிக்கலாக அது ஒரு ரீசன். ரஷ்யன் மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு கணிசமான அளவு இருக்காங்க. ஸோ அந்த இடத்த பிடிச்ச போது அது நேச்சுரலாக அவங்களுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ் இருக்குது அவங்களுக்கு. இது எங்கள் மொழி பேச மக்கள் தான், எங்கள் மொழி பேச மக்கள்லாம் நசுக்கிறாங்க உக்ரைனியர்கள் வந்து அப்படின்னு சொல்லி உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இரண்டாவது, இது ரெண்டு தடவை ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து அது துறைமுக பகுதிக்கு கடலுக்கு கிட்ட இருக்கிறதுனால அந்த இடத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது உலகத்தோட ஒரு விவசாய உற்பத்தி நாடா இருக்கக்கூடிய உக்ரைன் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி பல விஷயங்கள் கோதுமை போன்ற பல விஷயங்கள் விளையுது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு அந்த ஏற்றுமதி அவங்க பண்ணணும் அப்படின்னா கிழக்கு ஐரோப்பால இருக்கக்கூடிய வேற நாட்டோட துறைமுகத்தை அவங்க யூஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டி ரஷ்யா கூட ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணி இந்த துறைமுகத்தை அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரஷ்யா வந்து அவங்க டிபெண்டாக வரணும் ஃபியூச்சரில், அந்த நாடு இயக்கும் போது அந்த எக்கனாமிக்கலாக அவங்க டிபெண்டாக இருக்கணும். போர்ட் வந்து துறைமுகம் வந்து நீங்கள் இன்னொருத்த துறைமுகத்தில் போகும்போது அந்த நாட்டுக்கு எதிராக நீங்கள் எந்த விஷயமும் செய்ய முடியாது, ஏன்னா உங்கள் ஏற்றுமதியை உங்களோட பொருளாதாரத்தை கடுமையாக பாதிச்சிடும். ஸோ அந்த சூழ்நிலை வரணுன்றதாக ரஷ்யா ரொம்ப அந்த இடத்துல முனைப்பு காட்டுறாங்க. சார், இப்போ அவங்க கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லாமல் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்களா மரியப்போல்? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 90% அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்றது தான் உண்மை. அங்கே உலக போரில் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு யுத்தமே நடந்துச்சு ஜெர்மனி படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும். அப்போ அந்த இரும்பு வந்து அழிக்கப்படக்கூடாது, இரும்பு ஆலை வந்து கண்டினியூஸாக நடக்கணும், அப்போதான் வந்து தங்கள் இராணுவத்துக்கும் நல்லது பொருளாதாருக்கும் நல்லதுன்னு சொல்லி அந்த காலத்தில் அவங்க நினைக்கும் போது அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் நிறைய கட்டிச்சிருந்தாங்க. ஒரு நகரமே உள்ள இருக்கு, ஒரு 3-story பில்டிங்கே வந்து உள்ள இருக்கு. இங்கே அங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய உக்ரைனிய படைகள் அதே இடங்கள்ல இப்போ பதுங்கி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சரண்டரானா இது நம்ம கம்ப்ளீட்னு சொல்லிடலாம், பட் ஒரு கணிசமான பகுதி வந்து ஒரு 90% அந்த இடத்தோட கண்ட்ரோல் வந்து நீ ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ மரியப்போல் இருக்கும்போது இப்போ கியூ பக்கம் கேபிட்டல் கியூ பக்கம் போக மாட்டாங்கன்னு சொல்லாமல் ஒரு அந்த கியூ நோக்கி ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகிறது இனிமே? சி கியூ நான் ஏற்கனவே சொன்னவங்க பிடிக்க கியூவை வந்து பிடிக்க மாட்டாங்க அவங்க.
நீங்க பிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். மரிய போல உங்களுக்கு சார்பா இருக்க மக்கள் இருக்காங்க, நாளைக்கு நீங்க புனரமைக்கலாம், அந்த நகரத்தை ரீபில் பண்ணலாம், மக்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க. கியூ பொறுத்த வரைக்கும் ரஷ்யா எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கு. ஸோ அந்த நகரத்தை அழிக்க முடியுமே ஒழிய உங்களால பிடித்து ஆள முடியாது. ஸோ அதனால அதை பண்ணாங்க. கீவை வந்து எதுக்கு பண்றாங்கன்னா, அரசாங்கம் வந்து கீவ்ல இருந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ கீவை நெருக்கி கீவை வந்து ஒரு 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 சீஜ்னு சொல்லுவாங்க. சீ ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நாலு பக்கம் உன்னை சுத்தி வளர்ச்சி உங்களை நெருக்கிட்டேன்னா, நீங்க அவர் பேச்சுவார்த்தை உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும், என்னோட கை வந்து ஓங்கி இருக்கும், ஒரு அரசியல் தலைமையோட மாற்றத்தையும் கொண்டு வரணும். ஜெலின்ஸ்கியை எடுத்துட்டு வேற யாரும் அவன் ப்ரோ கவர்மெண்டா கொண்டு வரணுன்றதுக்காக தான் கீவை நோக்கி போனாங்க. பட் கீவை வந்து இவங்க உக்ரைனியர்கள் வந்து அதை ஒரு ஒரு பெரிய தடுப்பாரணம் அமைச்சு தங்களோட மேக்சிமம் டிஃபென்சஸை கீவில் கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இதை கொடுத்தாங்க, ஒரு ஒரு அட்டாக்கை கொடுத்தாங்க ரஷ்ய படைகளுக்கு. ரஷ்ய படைகளுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, ரஷ்ய படைகளில் எந்த நாட்டு படைகளுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பீரங்கிகள் வந்து வயல்வெளியில் போகும்போது டாங்கிகள்லாம் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும். ராஜஸ்தான் போன்ற பகுதிகள், திறந்த வெளி பகுதிகள், சமவெளி பகுதிகள் இருக்கும். பட் அதே டாங்கிகளை கீவ் போன்ற நகரங்கள் இல்லை சென்னை எடுத்துங்க, சென்னை போகிற நகரங்களில் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பில்டப் ஏரியாவில் அந்த அந்த டேங்கிகளை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. யார் எந்த பில்டிங்கில் வந்து க்ளோஸாக ஃபயர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நானே நிறையா வீடியோஸ் பார்த்தேன், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து ஒரு 100 மீட்டர் ரேஞ்சில் இருந்தால் அந்த டேங்கிகளை தாக்கி அழிச்சாங்க. ஸோ அது வந்து பெரிய இழப்பை வந்து சந்திக்கிற ஒரு நிலைமை வரும். அதை வந்து அவங்க ரஷ்யா எடுக்கல. அவங்க கீவை நெருக்கினதுக்கு காரணம் ஒரு அரசியல் மாற்றம் இங்கே நடந்துருச்சு, ஆட்சியை கவிழ்க்க முடிஞ்சதுன்னா இந்த போரை அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இந்த போரை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றது தான் ரஷ்யாவோட எய்மா இருந்துச்சு. அதுக்காக தான் அவங்க கீவை வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணாங்க. சார், இப்போ ரஷ்யாவிற்கும் யுக்ரைனிற்கும் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது, அது எப்படி சார் மூவ் ஆகிட்டு இருக்கு? இல்லை, பேச்சுவார்த்தைகள் பேக் எண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. மரியப்போல்ல எந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போர் நிறுத்தம் செய்யுங்க, மக்கள் எல்லாம் வெளியில எடுங்கன்னு சொல்றாங்க. ரஷ்யா வந்து மரியப்போல் இருக்க மக்களை வந்து தங்கள் நாட்டு பக்கம் அகதிகளை எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ டாக்டிக்கலா இன்னைக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்களை காப்பாற்றணும், இல்லை ராணுவத்தை ஒரு லோக்கல் லெவலில் சரண்டர் செய்ய வைக்கிறது, இல்லை ராணுவத்துக்கே ஒரு எக்ஸிட் பேசேஜ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதில் முன்னெச்ச காலம் அவங்க பின் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது பின் வைக்க வச்சாங்கன்னா அவங்க இவ்வளோ நாள் பட்ட இவ்வளோ ஒரு எதிர்ப்பு சந்திச்சு அவங்களோட அப்ஜெக்டிவ் கிளியராக வாட்டி இது இதாகாது. ஸோ டான்பாஸ் ரஷ்யாவோட கையில், கிரீமியா எப்படி ஒரு காலத்தில் வந்துச்சோ, ஜார்ஜியா எப்படி ஒரு காலத்தில் வந்துச்சோ, அந்த இரு நகரங்களும் அவங்க கிட்ட வரும். எத்தனை துறைமுக நகரங்கள் அவங்க கிட்ட வரும்? ஜார்ஜியா தனி கண்ட்ரி தானே சார்? புரியல, ஜார்ஜியா தனி கண்ட்ரி தானே? இல்ல, தனி நாடு தான். பட் அந்த மாதிரி ஒரு அட்டாக் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ரஷ்ய படைகள் வந்து அங்கே இது பண்ணாங்க, கிரீமியாவை வந்து சண்டைய படம் எடுத்தாங்க, அது வேற விஷயம். பட் இதே அளவுக்கு மொபிலைசேஷன் அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இவங்க பின் வாங்கி போக முடியாது. இந்த துறைமுகம் தெற்கு மற்றும் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு இங்க இருக்கக்கூடிய நகரங்கள்ல அவங்க கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா உக்ரைன நாளைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், உக்ரைனுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்க முடியும். நீங்க வந்து இன்னொரு முறை இது மாதிரி பண்ணீங்கன்னா திரும்ப மாதிரி ஒரு போரை நீங்க சந்திப்பீங்க அப்படின்ற இடத்துக்கு உக்ரைனை கொண்டு போறாங்க. சார், இப்போ டான்பாஸ் முன்னாடி எடுத்து பார்த்தால் அந்த ரஷ்யன் பேக்ட் செப்பரேட்டிஸ்ட் வந்துட்டு அங்கே பவர் ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு இருந்தது கொஞ்சம் பார்க்க முடியுது. ஆனா இப்போ மரியப்போல் இன்னும் சவுத்தில் இருக்கக்கூடிய சில நகரங்கள்லாம் முன்னாடி ஃபுல் யுக்ரைன் கண்ட்ரோலில் இருந்தது இல்லை, டான்பாஸ் எடுத்த அளவுக்கு ஈஸியாக மரியப்போல் ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துருவாங்கன்னு சொல்லலாமா? 90% எடுத்துட்டாங்க, தக்க வச்சுருவாங்களா? தக்கா இது எடுக்கிறது வந்து ராணுவ நடவடிக்கைகள் எடுக்க முடியும். தக்க வைக்கிறதுன்றது நீங்கள் மக்கள் ஆதரவு அங்கே கண்டிப்பாக இருக்கணும். மக்கள் ஆதரவு இல்லாட்டி நீங்கள் வந்து இன்சர்ஜென்சி ஃபேஸ் பண்ணுவீங்க. தினம் தினம் ஏதாவது குண்டுவெடிப்பு நடக்கும், அந்த மக்களே எடுத்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்கன்ற போது ஒரு டிஸ்டர்ப்டு ஏரியாவில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நாளைக்கு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து ரஷ்ய படைகள் ஒரு பெரிய ஒரு அதை விரும்ப மாட்டாங்க அவங்க. ஸோ அங்கே மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. எந்த அளவுக்கு இருக்குன்றது வேற சதவீதம், ஒரு 30% இருக்கு மக்கள் ஆதரவு வந்து அவங்க நிச்சயமா இருக்கு. சார், இப்போ இந்த ஒரு வெஸ்டர்ன் பவர்ஸ் யூஎஸ் அவங்களே எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு நாட்டோவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வெப்பன் சப்ளை பண்ணி இந்த வார் ட்ராக் பண்றதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது இது நாட்டோ குறிப்பா இது அமெரிக்காவுக்கும் இரண்டு பரம வைரிகளான அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தம் தான் இது. உக்ரைன்ன்றது ஒரு மைதானம், அவ்வளவுதான். நாளைக்கு வேற நாடு சின்ன நாடாக கூட மைதானமா ஆகலாம். அமெரிக்காவோட அதிபருக்கு அவங்களோட உள்நாட்டில் மிகப்பெரிய அவரோட பாப்புலாரிட்டியில் சரிவு ஏற்பட்டிருக்கு. நாட்டோவில் சேரக்கூடிய நாடுகள், இப்போ நாட்டோ நாடுகளில் கணிசமான நாடுகள் ஐரோப்பாவில் தான் இருக்குது. அமெரிக்கா வந்து நாட்டோவோட தலைவன்,
ஐரோப்பியாவில் இருக்க நாடுகள்லாம் வந்து அவங்களோட செக்யூரிட்டியை, தங்களோட பாதுகாப்பை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அதை வந்து அமெரிக்கா பார்த்துக்கணுட்டு அவங்களாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இது வந்து இப்போ உக்ரைன் ஒரு எதிர்ப்பே இல்லாமல் கீழே விழுந்துருச்சுன்ற போது போலந்து ஹங்கேரி போன்ற பல நாடுகள் அங்கே இருக்கு. ஸோ அவங்களோட என்ன நிலைமை என்ன ஆகுன்றது இருக்கு. அப்போ நாட்டோட அடித்தளமே, நாட்டோ எதுக்காக கட்டமைக்கப்பட்டுச்சோ அதோட அடித்தளமே ஒரு கேள்விக்குறி ஆகிடும். ஸோ அதை இது பண்ணுன்றதுக்காக தான் வந்து இவங்க ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ இந்த போர் ஆரம்பிக்கும் போதும் நிறைய சாங்ஷன்ஸ், வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யா மேலே போட்டதுக்கப்புறமா ரஷ்யாவோட கரன்சி ருபலோட வேல்யூ வந்து ரொம்ப மோசமாக போச்சுன்னு பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி திருப்பி ஆல்மோஸ்ட் போருக்கு முன்னாடி எப்படி ருபல் இருந்ததோ அந்த லெவலுக்கே ஆல்மோஸ்ட் வந்துருது. என்ன சார் நடக்குது ஆக்சுவலி இந்த சாங்ஷன்ஸ் இந்த விஷயத்தில்? இல்லை, சாங்ஷன்ஸ் ஒரு நாடு போருக்குள்ளே போச்சுனாலே அதோட நாணயம் வந்து கண்டிப்பாக வீழும், அதோட சரிவை சந்திக்கும், பங்கு சந்தையை வந்து சரிவை சந்திக்கும். 99 காலங்களில் இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஈவன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை சந்திக்கும், பங்கு சந்தையும் சந்திக்கும், அதோட நாணயமும் சந்திக்கும். பட் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க அடுத்த நாளே ஒரு வாரம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட வாங்குற எரிபொருளுக்கு கேஸ் மற்றும் எண்ணெய் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ரூபிளில் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இவங்க செட் பண்ண ட்ராப்பில் ஒரு வகையாக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம்லேருந்து நீங்கள் ரஷ்யாவை எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரஷ்யா வந்து டாலர் நீங்கள் வந்து நான் தான் சண்டை போடுறீங்க ஓகே எல்லாம் ஓகே, நாங்கள் உங்களுக்கு டாலரில் தான் பே பண்ணுவோம்னு சொல்லிடலாம். ஆனால் ஸ்விஃப்ட்லேருந்து பேமெண்ட் வந்து அவங்க எடுத்ததுனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட எரிபொருள் வாங்கி நீ ஏன் நாட்டு பணத்தை கொடு. அப்போ ஏன் நாட்டு பணத்தை கொடுக்கும்போது ரஷ்யா வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல் டிஃபால்டர் லிஸ்ட்டில் இருக்குது, பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் ஒரு டிஃபால்டர் லிஸ்ட்டில் இருக்குது, ரஷ்யா வந்து பார்ஷியல் டிஃபால்டர் லிஸ்ட்டில் இப்போ உலக வங்கிகளை வந்திருக்கு. பட் அதுக்காக அவங்க பொருளாதாரமே அழிஞ்சு போய் அவங்க ஒரு ஸ்ரீலங்கா நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அப்படி கணக்கு கிடையாது. அவங்களோட பணம், ரஷ்ய வங்கிகளோட பணம், ரஷ்ய வங்கிகளோட சொத்து உலகம் முழுக்க இருக்கு. அதில் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்காவில் இருக்க எல்லா சொத்தையுமே அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்ய வங்கிகள் தங்களோட பணத்தை வெளியில் எடுக்க முடியாது. இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பணத்தை நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கீங்க, வரம்பு மீறி உங்களுக்கு ஒரு அதிகாரமே இல்லாமல் ஒரு எந்த ஒரு முகாந்திரமே இல்லாமல் நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை கொடுங்க, நாங்கள் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம், அது வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட வாங்குற எல்லாமே நாங்கள் ரூபில் தான் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ ஐரோப்பாவில் நீங்கள் வந்து ஒரு நாடு எடுத்துக்கங்க, உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ். இப்போ எலெக்ஷன் போகுது, அடுத்தது இன்னும் கொஞ்ச நாளில் பிரிட்டன் போரிஸ் ஜான்சன் வந்து எலெக்ஷன் போகிறது, ஃப்ரான்ஸில் இன்னும் ஒரு 3-4 நாள் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போது உங்களோட மின்சார கட்டணம், எரிபொருள் கட்டணம் எல்லா நாட்டிலையுமே உயர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக எரிபொருள் கட்டணம்ன்றது பெட்ரோல் டீசல் எல்லா நாட்டிலையுமே உயர்ந்திருக்கு. இப்போ நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு ஆதரவு, அதோட நாட்டோட வலிமை அதெல்லாம் ஓகே, பட் ஒரு சாமானிய மக்களுக்கு, ஒரு சாமானியனுக்கு வந்து தன்னோட பெட்ரோல் டீசல் மேலே கோபம் வந்து நிச்சயமாக ஆளும் அரசாங்கத்துக்கு மேலே போகும். ஸோ அதனால் இவங்க வந்து எனர்ஜியை வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆல்டர்னேட் எனர்ஜி அவங்க சொல்கிறாங்க, ஆல்டர்னேட் எனர்ஜிலாம் வரதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். வெனிசுலாவை நம்புகிறாங்க, வெனிசுலா இருந்து எரிபொருள் வந்து கொடுப்போம், வெனிசுலா வந்து இது பண்ணுறாங்க, பட் அதெல்லாம் வந்து இப்போ உடனே நடக்காத காரியம். ரஷ்யாவை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அப்போ இவங்க ரூபல் மூலியமாக தான் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரூபல் மூலியமாக ட்ரேட் பண்ணும்போது அந்த கரன்சி வேல்யூ போகுது. ரெண்டாவது, ரஷ்யாவுக்கு இருக்க ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ், நீங்கள் இப்போ எரிபொருள் வாங்கணும்னா நீங்கள் ரஷ்யாட்டம் தான் வாங்கி ஆகணும், உங்கள்கிட்ட ஒரு வழி இல்லை. 40% ஐரோப்பிய நாட்டோட எரிபொருள் மற்றும் இயற்கை வாயுவோட தேவை வந்து ரஷ்யா மூலியமாக தான் கிடச்சிட்டு இருக்கு. 40% நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, 5% வேணால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த அட்வான்டேஜில் இருக்கும்போது நேச்சுரலி த கரன்சி இஸ் பவுன்சிங் பேக். இந்த ரஷ்யாவோட கரன்சியை கோல்டோட பேக்கிங், அது மூலியமாக அவங்க போகிறதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அங்கே நடக்குது சார்? கோல்டு அதாவது எல்லா நாட்டுக்கிட்டையும் அந்த அளவுக்கு ரூபல் இருக்குமானா இருக்காது. இந்தியா ரஷ்யா எடுத்தீங்கன்னா 1% தான் நம்மளோட ட்ரேடு ஜிடிபியில், 1.5% தான் நம்ம ரஷ்யாவில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரஷ்யாகிட்ட வந்து ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறோம், ஆயுதங்கள் வாங்குறோம், இல்லை எண்ணெய் வாங்குறோம், ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறோம்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு நம்மகிட்ட ரூபல் இருந்தால் தான் நம்ம போய்ட்டு ரஷ்யாட்ட ரூபல் மூலியமாக ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. இல்லை அப்போ இந்த கையிருப்பு எல்லா நாட்டுகிட்டையும் ரூபல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமெரிக்கா டாலர் உலகம் முழுக்க இருக்குது, அதுதான் ட்ரேடிங் கரன்சி இன்னி வரைக்கும். அப்போ ரூபல் இல்லாத சமயத்தில் இப்போ இந்தியா போய் ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணணும், இந்தியா வந்து தன்னோட ரூபாயை டாலராக மாற்றி, டாலரை ரூபலாக மாற்றி ரூபலை கொண்டு போய் திரும்ப அவங்க கொடுக்கணும். அப்போ நடுவில் இடைப்பட்ட இதில் அந்த கன்வர்ஷன்லேயே நிறைய அடி வாங்குவோம், ஏன்னா டாலரோட ரேட்டு ரூபாய்க்கு அதிகமாக இப்போ அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்குது. இப்போ 70 ரூபா தாண்டிடுச்சு டாலர் ரேட்டு, அது வந்து இந்தியாவுக்கு ஒரு நன்மை பயக்காது.
இந்த மாதிரி பல நாடுகளுக்கு குட்டி சின்ன நாடுகளுக்கும் சரி பெரிய நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இத்தனை ரூபல் இத்தனை கிராம் கோல்டு, ஒரு கிலோ தங்கத்துக்கு இத்தனை ரூபல், அப்ப நீங்க தங்கத்தை கொடுத்து ட்ரேட் பண்ணீங்கன்றாங்க. ஸோ தங்கம் எல்லா நாட்டிலையுமே இருக்கும், ரூபல் எல்லா நாட்டிலையும் இருக்காது. ரூபலோட கையிருப்புன்றது எல்லா நாட்டிலையும் இருக்காது, ஆனா தங்கத்தோட கையிருப்புன்றது எல்லா நாடுகிட்டையுமே இருக்கும். இவன் திவாலாவர நாடு கூட தங்களோட தங்கத்தை வந்து அடமானம் வச்சு தங்களோட தங்கத்தையும் செலவு பண்ண போறது ஒரு நாடு திவாலாக முடியும், உதாரணத்துக்கு இலங்கை. ஸோ அதனாலதான் அவங்க தங்கத்தை லிங்க் பண்றாங்க. ஏன்னா தங்கத்தோட வேல்யூ வந்து என்னைக்கா இருந்தாலும் ஏறும், தங்கம் வந்து ஒரு சேஃபான ஒரு இது, நாளைக்கு அந்த தங்கத்தை மூலமா அவங்க ட்ரேட் பண்ண முடியும். அதாவது பேசிக்கா அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, ரூபல் எல்லாத்தையும் மாத்தி தங்கமா மாத்திட்டு நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இறக்குமதி எல்லாமே பல நாடுகளுக்கு தங்கம் மூலமா கொடுப்பாங்க. ஸோ ரூபல் வெர்சஸ் இதுன்னு சொல்லி ஒரு ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அது ஒரு ஒரு நாளைக்கு தங்கம் மேல ஏறி கீழது எப்படி கீழதோ அந்த பெஞ்ச் மார்க் பண்ணதுல இருந்து தங்கம் மேல ஏறுச்சுன்னா ரூபலோட மதிப்பு கம்மியாகும், தங்கத்தோட விலை கம்மியாச்சு அப்படின்ற போது அதுக்கு உண்டான ரூபல் மதிப்பு அதிகமாகும். ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க எடுத்திருக்காங்க. சார், இதற்கப்புறம் இப்போ இத்தனை நாளாக இந்தியாவோட ரோல் நம்ம முன்னாடி இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம், இப்பொழுது எப்படி இருக்கு? அதுவும் வந்து நேற்றுக்கு பிரிட்டிஷோட பிரதமர் போரிஸ் ஜான்சன் வரும்போது கூட மோடி நிறையா வாட்டி புட்டின்கிட்ட பேசி இன்டர்வியூலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். இந்தியா இப்போ இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார்? இல்லை, இந்தியா ஒரு ஒரு கத்தியில நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. பட் இந்த அரசாங்கத்துக்கு நம்மளோட மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு டஃபான சுச்சுவேஷன்ல ராஜதந்திரமா வந்து எடுத்துட்டு போறதெல்லாம் வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்தியா வரலாற்றில் நடந்ததும் கிடையாது. நமக்கு சம்பந்தமே இல்லாத போறது, ஆனா நம்ம நாட்டோட பொருளாதாரம், நம்ம நாட்டோட பொருளாதாரம் மட்டும் இல்லாம எல்லா நாட்டோட பொருளாதாரமும் எல்லா இடங்கள்லயும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா விலைவாசி ஏற்றம்ன்றது உலகம் முழுக்க இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படின்றதுதான் இந்தியாவோட முனைப்பே ஒழிய, இந்த போர் இந்த ரஷ்யாவுக்கு சாதகமா முடியணுமோ இல்ல உக்ரைனுக்கு சாதகமா முடியணுமோ இந்தியா எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஸ்டாண்ட்ல இந்தியா வந்து தெளிவா போயிட்டு இருக்காங்க. ஸோ எரிபொருள் நீங்க வாங்குறீங்க, நாங்க சாங்ஷன் வரும்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவால் இந்தியர் அவர் ஒரு ஒரு முக்கியமான அதிகாரி, அவர் இந்தியா வந்தபோது சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து நாளைக்கு வரலாறு நீங்க வந்து உங்களுக்கு எப்படி திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு உங்களோட சீனாவோட பிரச்சனை வரும்போது உங்களுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவான்ற ரேஞ்சுக்கு ஒரு துணியில் அவர் பேசியிருந்தாரு. அதுக்கு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழரான ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு பதில் சொல்லியிருந்தார். இந்தியா ஒரு மாசத்துக்கு வாங்கக்கூடிய எரிபொருள் வந்து நீங்க ஒரு நாளைக்கு மதிய வேலைக்கு வாங்குற எரிபொருள். ஸோ இங்க எங்க சொல்லாதீங்க, எங்களை வந்து நாங்கள் 2% தான் வாங்கிட்டு இருக்கோம். இதை வந்து நாங்கள் பெரிய இந்த போர் வந்து நாங்கள் பயன்படுத்தி எங்க நாட்டை வந்து நாங்கள் கெயின் பண்ணணும்னு பார்க்கல. ஆனா எங்க நாட்டோட பொருளாதாரம் 83% வந்து கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யற நிலைமையில இந்தியா இருக்கு. நம்ம கிட்ட கச்சா எண்ணெய் கையிருப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லை, இயற்கை வளங்கள் கச்சா எண்ணெயை பொறுத்தவரைக்கும் இந்தியாட்ட இல்லை. ஸோ 87% வந்து இது பண்ணியிருக்கும் போது இந்திய பொருளாதாரத்தை ரிஸ்கில் போட்டுட்டு உக்ரைன் ஆதரவு நிலையை வந்து எடுக்கிறது வந்து இந்தியா நாளைக்கு இலங்கை போல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எங்கள் நாட்டோட நிலை, 130 கோடி மக்கள் இங்கே வாழ்றாங்க, வறுமையிலேருந்து பல கோடி மக்களை மீட்டெடுத்துட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்காக சப்போர்ட் எதிர்த்து பேசணுன்றது அதெல்லாம் வேறு விஷயம். உக்ரைனுக்கு நாங்கள் போய் ஆதரவு தெரிவிச்சு மார்க்கெட்ல இந்த 2-3% நாங்கள் ரஷ்யாட்ட வாங்குற ஆயிலையும் நாங்கள் கட் பண்ணுன்ற போது எங்க நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கும், எங்க நாட்டோட மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் இதை வந்து நாங்கள் ஏன் எடுக்கணுன்ற போது இப்போ எல்லா நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க சொல்றது கரெக்டாக தான் அப்படின்னு எல்லா நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ இதனால வந்துட்டு நமக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து பாதிக்குதுன்னு சொல்லாமல், ஏன்னா நம்மளோட 2 அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அங்கே போயிருக்கும் போது அங்கே ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸை பற்றிலாம் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக ஒரு த்ரெட் கொடுக்குற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதற்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் பதிலடியும் கொடுத்துட்டார். பட் ஸ்டில் இந்தியா யூஎஸோட ரிலேஷன் வந்து பாதிக்கிற கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? இல்லை இல்லை இல்லைங்க, அது அமெரிக்காவை வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அமெரிக்கா வந்து தி மீன் பிஸ்னஸ், அவங்க சிறந்த வியாபாரிகள். ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அமெரிக்கா எப்படி பேச முடியுன்றது அது ஒரு பெரிய ஜோக். அது உதாரணத்துக்கு ஈராக்ல அவங்க 2 முறை போய் போர் தொடர்றதுக்கான ஒரே ஒரு சிங்கிள் லைன் ரீசன் WMD, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவை செய்யக்கூடிய ஆயுதங்கள், கிருமி ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், கெமிக்கல் ஆயுதங்களை வந்து ரஷ்யா ஈராக் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு போரை தொடுத்தாங்க.
அந்த போர்ல வந்து இறந்தது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஈராக்கி மக்கள், 2 லட்சத்துல 3 லட்சம் பேர் அதுல இறந்தாங்க அந்த போர்ல. அந்த போர் முடிவுக்கு வரும்போது அந்த நாட்டுல இருந்து ஒரு ஆயுதம் கூட கைப்பற்ற முடியல. அப்ப இதை விட ஒரு மனித உரிமை மீறல் என்ன இருக்க முடியும்? இது மாதிரி பல காரணங்களை நல்லா சொல்ல முடியும். அமெரிக்கா நம்ம பைடன் அவர்கள் வரும்போது எப்படி அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி எப்போ ரூலுக்கு வந்தாலும் யூஎஸ்ல, நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், பைடன் வந்து தன்னை வந்து உலகத்தோட ஜனநாயக காவலனா பிரதிபலிப்பாரு, அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குவாரு அப்படின்னு. அந்த பிம்பம் உருவாகிறதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்து அதை வந்து இன்னும் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இப்போ டெமோக்ராட்ஸ் அவங்க பேசும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனித உரிமை இது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. அதை எதுவுமே இந்திய இது வரைக்கும் உலகத்திலே அதிகமாக யுத்தம் செஞ்ச நாடு வந்து அமெரிக்கா. 53 நாடுகள் மேலே யுத்தம் செஞ்சதுக்கு பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ மக்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நாடே அழிஞ்சு போச்சு. ஈராக், சிரியா, ஆப்பிரிக்கா இருக்க பல நாடுகள் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு. லெபனான் என்ன மாதிரி இருந்துச்சு, நாடு என்ன எப்படி இருந்த நாடு இப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாட்டை ஒரு 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 ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இது டாக்டிக்கல் மூவ், ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரு நாட்டா ஓகே நீங்க வரீங்களா, நீங்க இதை பத்தி பேசுறீங்களா, சரி ஓகே நான் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல எடுக்கிறீங்க, ஒரு மாணவன் வரான் அப்படின்னா அவன் 10 மார்க் 10 சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்து ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கம்மியான மார்க் எடுத்தாங்க, இந்த மார்க் சப்ஜெக்ட்ல ஏன் மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் சில பேர் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் டாக்டிக்கலா அவங்க எப்பயுமே எடுப்பாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் நம்ம அடிக்க தேவையில்ல. அவங்க நம்ம மேல தடைகள், பொருளாதார தடைகள் ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்ல, S-400 ஏவுகணை வாங்கும் போது அவங்களோட நாட்டோ உறுப்பினர் நாடான துருக்கி மேலேயே வந்து அவங்க ஒரு இதை கொண்டு வந்தாங்க, பொருளாதார தடையை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியா மேல கொண்டு வரல. இந்தியா வந்து எப்படியாவது ரஷ்யா ஆயுதங்களை கம்மி பண்ணி நம்மளோட ஆயுதங்களை வாங்க வைக்கணும். ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆயுத சந்தை. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது நம்ம 2 வருடமா துவங்கியிருக்கோம். அது இன்னும் பல பெரிய பல தூரங்களை கடக்க வேண்டியது இருக்கு. இது வந்து ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது அந்த பயணத்தை நம்ம இப்பதான் ஒரு சுதந்திரம் பெற்று ஒரு 3 வருடமா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ உங்களோட மிகப்பெரிய ஆயுத சந்தை இந்தியா, உங்களோட மிகப்பெரிய சப்ளையர் மெடிசன்ஸ்க்கு இந்தியா, அமெரிக்க நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஹியூமன் கேபிட்டல், சீப் ஹியூமன் கேபிட்டல், அது இந்தியா. H-1B விசா எத்தனை பேர் லைன் நினைக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த இங்கிருந்து போகக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் அங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரியும் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. இவங்க வந்து ஒரு ஈஸிலி அவைலபிள் ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த மாதிரி பல டிபெண்டன்சிஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து இந்தியா மேலே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இந்தியாவில் வேற, அன்னைக்கு இருந்தது வேற. ஸோ அந்த மாதிரி மிரட்டி பார்க்கறது இதெல்லாம் வந்து வாஜ்பாய் அவர்கள் காலத்திலேயே சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றும் பெரிய லெவலில் ஆகல. ஒரு 1.5 வருஷம் நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் சரிஞ்சது. இன்னைக்கு அதை விட நம்ம பல மடங்கு பொருளாதாரத்தில் வந்து வளர்ந்து நிற்கிறோம். இது ஒன்று. இந்தியா அமெரிக்காவோட இப்போ இருக்கக்கூடிய உண்மையான த்ரெட் யாரு அப்படின்னா சைனா. சைனாவை எதிர்க்கக்கூடிய, நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆசிய நாடு இந்தியா. இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல், இந்தியாவோட துணை இல்லாமல் அமெரிக்காவோட ஆன்டி சைனா எந்த ஒரு அலையன்ஸும் எந்த ஒரு பாலிசியும் ஒர்க் ஆகாது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி விசிட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுன்றது ஒரு லைட்டாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி, ஒரு சின்ன இது பண்ணுற மாதிரி சொல்கிறதே ஒழிய, ஆக்ஷனில் நீங்கள் எக்கனாமிக் சாங்ஷன் ஏதாவது பண்ணாங்களா, H-1B விசாஸ் ஏதாவது வந்து கம்மி பண்ணாங்களா, இல்ல கொடுக்குற டெக்னாலஜியை வந்து ஏதாவது கம்மி பண்ணிருக்காங்களா, இல்ல ஏற்கனவே இருக்க லாஜிஸ்டிக்ஸ் பேக்ட், லேமோ பேக்ட், இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ரத்து செஞ்சாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம அமெரிக்கா இந்தியா உறவுல ஒரு சரிவுன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து சரிவு கிடையாது, சாதாரணமான விஷயம் தான். சார், இப்போ இதில் கடைசி கேள்வி இந்த டாப்பிக்கில், இப்போது ரஷ்யா யுக்ரைன் போர் இதற்கு கிட்டத்தட்ட 7 வாரம் கிட்ட ஆயிடுச்சு, இதற்கப்புறம் எப்படி போக போகிறது, புட்டினோட அடுத்த மூவ், அடுத்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? அவங்களோட கிழக்கு பகுதி, அவங்களோட தெற்கு பகுதி, இதுதான் அவங்களோட டார்கெட். அந்த நாட்டை, உக்ரைன் நாட்டை எப்படியா லேண்ட் லாக் ஆகணும் அப்படின்றதுல அவங்க இருக்கு. பட் அதில் சக்சஸ் ஆவாங்களா, மொத்த துறைமுக நிறையும் அவங்களால கையில் எடுக்க முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இந்த அதாவது டிஸ்டர்ப்ட் ஏரியா, ஒரு ஒரு 3 அடி அவங்க ஒரு, அதாவது இவ்வளோ பெரிய நாடு, உக்ரைனும் ஒரு பெரிய நாடு தான், சின்ன நாடுன்னு சொல்ல முடியாது, ஐரோப்பியில ஒரு பெரிய நாடு அது. அந்த நாட்டில் ஒரு கணிசமான பகுதி அவங்க எடுக்கும்போது இந்த யுத்தத்தோட முடிவுக்கு உண்டான முடிவுரை அது. இந்த யுத்தங்கள்ல நாங்கள் செஞ்சோம், சண்டை செஞ்சோம், யுத்தம் செஞ்சோம், யுத்தம் செஞ்சு முடியும் போது இந்த இடங்களை நாங்கள் மீட் எடுத்துட்டோம், உக்ரைனோட ஒரு ஆதிக்கத்துல இருந்து நாங்கள் மீட் எடுத்துட்டோம்ன்ற ஒரு ஒரு இதுக்கு கொண்டு போய் அந்த போர் முடியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உக்ரைன் தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு படையை நாங்கள் எதிர்த்து நின்றுட்டோம், நாட்டை வந்து நாங்கள் காப்பாத்திட்டோம்னு சொல்லி ஜெலன்ஸ்கி வழக்கம் போல டிவியில் வந்து பேசுவார்.
ஒரு வீர உரையாற்றுதல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இந்த வார் வந்து முடியும். ஒரு இன்னொரு 20 நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரஷ்யா மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியால கூட எல்லா துறைமுகத்தையும் கேப்சர் பண்றது சந்தேகம் சொல்றீங்களா? இல்ல, கேப்சர் பண்றது ஈஸி. அவங்க கேப்சர் பண்றது உங்களுக்கு ஒரு யுத்தங்கள்ல அவங்க கொடுத்த சில விலைகளை கொடுத்து வீரர்களை கொடுத்து தான் அவங்க கேப்சர் பண்ண முடியும். ரீடைன் பண்றது தான் கஷ்டம். ரீடைன் பண்றது தான் கஷ்டம். அது எப்படி நடக்கும் அப்படின்றது நம்ம இப்போ வருங்காலங்கள தான் பார்க்கணும். சார், ரஷ்யா யுக்ரைன் போர் பற்றி பல விஷயங்கள் பேசணும். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் சார். உங்களுக்கு கருத்துக்கள் ஷேர் பண்ணது நன்றி. வணக்கம் ஜெயந்த். நன்றி சாய். வணக்கம் ஜெயந்த்.